இந்த உடலை பேணுவதற்கு தினமும் இன்னைக்கு நீ அரிசி, கொத்தமல்லி, ரசம், சாம்பாரு, புளிக்குழம்பு, ஊறுகாய் இப்படி எல்லாம் சாப்பிட்டாலாம் இந்த உடம்பெல்லாம் தேத்த முடியாது இன்னைக்கே சொல்லிடுறேன். குறிப்பா இந்த பயிற்சி, பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ மற்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது. இந்த ஃபுட் எல்லாம் பத்தவே பத்தாது. இப்ப நீங்க சாப்பிட்றதெல்லாம் ஒன்னுத்துக்கு ஆகாது, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. மெயினா இந்த பயிற்சி பண்ணும்போது தயவு செய்து காலை நைட்டு வந்து ஊற வச்சு ஒரு 10 அந்த பாதாம், அதை தோல் உரிச்சு வெறும் தோலை, அதாவது நைட்டு அந்த தோலோட ஊற வச்சிருங்க. காலையில அந்த 10 பாதாம் பருப்பு, ஒரு 5 பாதாம் பருப்பு, இல்லை 10 பாதாம் பருப்பு சாப்பிட முடிஞ்சா கூட தோலை உரிச்சு அப்படியே சாப்பிடுங்க. விந்து சக்தி நல்லா ஊறும், பெண்களுக்கும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை இது நிச்சயமாக கொடுக்கும். ஏன் விந்து சக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? குதிரையை பார்த்துருக்கீங்களா? அதனுடைய ஆசன வாயை பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் இப்படி சுருக்கி சுருக்கி மூடிக்கிட்டே இருக்காது. ஏன் அப்படி மூடுது? குண்டலினி பண்ணுது, அது குண்டலினி பயிற்சி. அது பண்ற பயிற்சிக்கு பேர் குண்டலினி பயிற்சி. அந்த முத்திரைக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ குதிரை இப்படி பண்ணுது, இந்த முத்திரைக்கு பேர் அஸ்வினி முத்ரான்னு சொல்றோம். இதே அஸ்வினி முத்ராவை நீங்க இப்படி சுருக்கி சுருக்கி மலக, உங்களோட ஆசனம் இப்படி சுருக்கி சுருக்கி மூடும் போது குண்டலினி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஆனா உடம்பு ஹீட் ஆகும், அதனாலதான் கூலிங்கான பொருட்கள் அடிக்கடி எடுத்துக்க சொல்றது. இளநீர், மோர், நெய், சாப்பாட்டுல சுத்தம், இதுக்குண்டான காரணம் அதுதான். சோ அந்த குதிரை அவ்வளவு வேகமாக ஓடுவதற்கு காரணம் என்ன? நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நீங்க வேற எந்த மிருகம் போய் டக்குன்னு தொட்டிங்களோ உடனே எல்லாம் எந்திரிக்காது, கொஞ்சம் டயர்ட்ல இருந்து தான் தெரியும். ஆனா குதிரையை போய் தொட்டு போய் உடனே எந்திரிக்கும், பட்டார் எந்திரிச்சு படப்படப்படப்படன்னு ஓடும். ஏன்? அது எப்பயுமே அந்த யோக பயிற்சியிலேயே இருக்கிறதுனால குண்டலின் சக்தி நல்லா ஏத்த தெரியுது. அது எப்பயுமே அந்த அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் அந்த ஸ்பீடு, அந்த ஹார்ஸ் பவர் அதுக்கு. புரிஞ்சுக்கணும், குழப்பிக்க கூடாது. அப்ப என்ன, இந்த குதிரைக்கு மட்டும்தான் இந்த ஆற்றலாம் அப்படிலாம் கிடையாது. குதிரையை போட்டு நமக்கு பல ஆற்றல் இருக்கு. குதிரை கூட இறைத்தன்மையை உணர முடியாது. முதுகுத்தண்டு நேராக இருப்பவர்களால் மட்டுமே இறைத்தன்மையை உணர முடியும், வேற யாராலையும் உணர முடியாது. குரங்கால கூட உணர முடியாது இறைத்தன்மையை. மனித பிறவி எடுத்தால் ஒழிய சாட்சாத் அந்த பரம்பொருளை அடைவதும் உணர்வதும் சாத்தியமே அல்ல. இதைத்தான் சொன்னாங்க, எல்லாம் அவனே. முடிவெடுக்கிறது அவன் தான், நடத்துறது அவன் தான், பிரச்சனை பண்றது அவன் தான், முடிச்சு வைக்கிறது அவன் தான். ஏன் நான் தான் சொல்லிட்டேன் இதே ஒரு கேம்னு சொல்லிட்டேன், இதை நீங்க சீரியஸா நினைச்சீங்கன்னா வலிக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. இவ்வளவு நேரம் நான் பேசின மொத்த விஷயத்தோட சாராம்சம் இதுதான். கனவு வாழ்க்கை ஒரு கனவு, பயிற்சி என்பது தேவை. உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு, உயர்ந்த நிலைக்கு நம்ம போயே ஆகிறதுக்கு இந்த பயிற்சி என்பது உண்டு. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னா என்ன, ஜென்ரலான ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ், காமன் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு ஜென்ரலாக அவன் நினைக்கிறான், எல்லாமே பார்த்துட்டேங்க, இங்கே போயிட்டேங்க, அங்கே போயிட்டேங்க, இதை பண்ணிட்டேங்க, அதை பண்ணிட்டேங்க, இந்த கண்ட்ரி போயிட்டேன், அந்த கண்ட்ரி போயிட்டேன், இப்படி படம் பண்ணிட்டேன், அப்படி படம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளு கூட ஆன்மீகம் அவசியம். நாட்டின் பிரதமராகவே இருந்தாலும் ஆன்மீகம் அவசியம், நாட்டின் சிஎம்மா இருந்தாலும் ஆன்மீகம் அவசியம். ஏன்? ஆன்மீகம் ஒன்று மட்டுமே சாதாரண தங்கத்தை கூட புடம்போட்ட தங்கமா மாத்திரும். அந்த ஆற்றல் ஆன்மீகத்திற்கு மட்டுமே உண்டு, வேற எதுக்குமே கிடையாது. தன்னை யார் என்று உணர வைத்து உச்சகட்ட ஞானத்தையும் இன்பத்தையும் அளிக்கக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு பெயரே யோக நிலை. அந்த யோக நிலையை சொல்லித் தருவதற்கு பெயரே தீட்சை. தீட்சை கொடுப்பவர் குருவாக வணங்கப்படுகிறார். விருப்பப்பட்டால் குருவாக வணங்கலாம், விருப்பப்படாதவராக இருந்தா நீங்க வழிகாட்டின்னு எடுக்கிறது தப்பே கிடையாது. ஏன் உயர்ந்த குரு அவங்க இருக்குமோ, நம்ம எல்லாம் என்ன குரு? மிக உயர்ந்த குருமார்கள்லாம் இருக்காங்க, மிக உயர்ந்த விஷயங்கள் அச்சீவ் பண்ணவங்களா இருக்காங்க, வாழ்க்கையில சாதிச்சவங்களா இருக்காங்க. அவங்களையெல்லாம் உடவா தாண்டி நம்ம உயர்ந்த நிலையில இருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறேன், பயிற்சியை மட்டும் விடாம பண்ணுங்க. பயிற்சி மட்டுமே உங்களை உயர்த்தும், பயிற்சி மட்டுமே உங்களை காக்கும், பயிற்சி மட்டுமே உங்களை உயர்ந்த கட்டத்திற்கு கொண்டு போகும். பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி, கடைசியில மகிழ்ச்சி, அவ்வளவுதான் மேட்டர். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? தீராத மகிழ்ச்சி, உயர்ந்த மகிழ்ச்சி, உச்சகட்ட மகிழ்ச்சி. எந்த மகிழ்ச்சி? இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. இந்த இன்பத்தை தான் பேரின்பம் அப்படின்றாங்க. ஏன் வந்து ஞானம் எல்லாத்தோட பெருசு சொல்லுங்க பாப்போம்.
ஞானத்தை ஏன் மனிதர்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது சிறந்தது என்று சொல்கிறார்கள்? ஒரு திருடன் என்ன பண்ணியிருக்கான், தங்க புதையில தேடி காட்டுக்குள்ள போயிருக்கான், அங்கங்க தேடிருக்கான் கிடைக்கல. ஒரு முனிவர் ஒருத்தர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர்கிட்ட போயிருக்கான், சரி இவர் தவம் களைஞ்ச உடனே நம்ம இவருக்கு ஏதாவது விஷயம் கண்டிப்பா தெரியும், தங்க புதையில எங்க இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொன்னோடனே போய் முனிவர் கண்ணு திறக்கிறதுக்கு வெயிட் பண்றான். வந்து உட்காந்தாலே முனிவருக்கு தெரிஞ்சா அவர் கொஞ்ச நேரத்தை கண் திறந்துட்டார், தவத்தை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு கண்ணை திறந்துட்டார். தங்க புதையில் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, எப்படிங்க உங்களுக்கு தெரியும், இன்னும் பிரச்சனை இல்லை, எந்திரி நேரா போ, லிப்ட் திரும்ப, ஒரு மலை வரும், ஏறி இறங்கு. மூணாவது மரத்துல கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு பேக் ஒண்ணு இருக்கும், தோண்டுனா தான் கிடைக்கும், அந்த பேக்குள்ளதான் நீ கேட்ட அந்த தங்க புதையில் இருக்கு போ அப்படின்னு. நிஜமாவா சொல்றீங்க, இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, ஆமாப்பா உண்மைதான்ப்பா போப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க, டவுட் வருது, லூசு பயலா இருப்பார் போல இவரு, இவருக்கு தெரியுதுன்னா இவரே போய் எடுக்க வேண்டியதானே, ஒரு போய் சொல்றான் வந்தாலும் சொல்லி இவரு போய் பாக்குறாப்ப, போய் பார்க்கும்போதுதான் தெரியுது. அதே மாதிரி அந்த இடம் தாண்டி போய் நோண்டி கீண்டி எடுக்கும் போது கரெக்டா தங்க போதையில் அந்த பேக்குள்ள இருக்கு, நேரம் எடுத்துட்டு வரான். அவர் மறுபடியும் தவத்துல உட்காந்துருக்க, இவன் வந்ததை பார்த்துட்டு மறுபடியும் கண்ண தொலை, சொல்லுப்பா என்னப்பா விஷயம், போனக்கு என்னங்க உண்மையாவே தங்க போதையில் கிடைச்சிருக்கு, நான் தான் சொன்னல இருக்குன்னு சொன்னல, போப்பா கிளம்புப்பா அப்படின்னாரா. சரி வந்ததும் வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களை எப்ப இப்ப பார்க்க முடியும்னு தெரியல, பேசாம வைர புதையிலும் எனக்கு ஒண்ணு இருந்தா ஏதாவது இங்கேயா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவரு பாக்குறாரு சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே நேரா போ, லெப்ட் போ, இங்க இப்ப இந்த டைம் இந்த பக்கம் போனா மலைக்கு பின்பகுதியில ஒரு கிணறு இருக்கும், கிணத்துக்குள்ள குதிச்ச அப்படின்னா அந்த இடத்துல அந்த புதையல் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, வேற வேகமா போய் அங்க போய் இங்க போய் டிராவல் பண்ணி அங்க போய் குதிச்சு உள்ள ஜம்ப் பண்ணி உள்ள போய் தேடி எடுக்கும் போது வைர புதையிலும் கிடைச்சிருது. இவனுக்கு ஷாக்கிங்கே ஆயிப்போச்சு, என்னடா அது, இவருக்கு எல்லாமே தெரியுது ஏன் இவர் எடுக்காம இருக்கிறாரு, எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது ஆனால் ஏன் இவர் அதை எடுக்கவில்லை, அதான் கேள்வி. இவனுக்கு இப்ப தங்க புதையில் வைர புதையில் கிடைச்சதோட இந்த கியூரியோசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன் இவர் இவ்வளவு நாள் இதை எடுக்கல. நேரா அவர்கிட்ட போறாரு, வைர புதையிலோடு போய் கேட்கிறாரு. அதே மாதிரி தவத்துல இருக்கிறாரு, வந்ததை பார்த்தோடனே முழிச்சிடுறாரு, எவங்க ஏன் இவ்வளவு நாள் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது ஏன் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னு அவர் சிரிக்கிறார். முனிவர் உனக்கு வேணுங்கிறது வந்துச்சுன்னா கிளம்ப வேண்டியதான், என்னைய ஏன் டார்ச்சர் பண்றேன்னு கேட்கறேன், இல்ல இல்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போவே மாட்டேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா, ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எதுக்காக நீ எடுக்கிற அப்படின்னு வந்து கேட்டார். நான் வித்து காசு சம்பாரிச்சு, சரி வித்து காசு சம்பாரிச்சு வீடு வாசல் கட்டி, சரி வீடு வாசல் கட்டி வீட்டுக்குள்ள போய் இருப்பேன், சரி வீட்டுக்குள்ள இருப்ப அடுத்த என்ன பண்ணுவேன், அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அது சும்மா இருக்கும் போதே எனக்கு கிடைக்குது, நான் ஏன் அதை போய் எடுக்கணும்னு கேட்கிறேன். உனக்காவது வீடு வாசல் கட்டி தங்க புதையல் கிடைச்சி வீடு கட்டி உள்ள போய் படுத்தாதான் உனக்கு அந்த இன்ப நிலை உனக்கு கிடைக்குதுன்னு நீ நம்புற, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்றப்ப எப்பயுமே பரவச பேரானந்த நிலையில போதையிலேயே தான் இருக்கேன், நான் அற போதையிலேயே தான் இருக்கேன், இந்த போதை டிரான்ஸ் போதை. அப்ப எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் நீ வேறு எதையும் பெற வேண்டாமோ அதுக்கு பேர் தான் ஞானம்ன்றாரு. அது என்கிட்ட இருக்குப்பா, உனக்கு வேணும்னா சொல்ல அந்த வித்தையை உபதேசம் பண்றேன்னு மொத்தத்தை தூக்கி எடுத்தா முதல்ல அதை சொல்லியா உபதேசம் வாங்கிட்டு போறாப்புல. அந்த பயிற்சிக்கு பேர் தான் வாசி யோகம், வாசி யோகத்துக்கு இன்னொரு பேரு பரம்பொருள் யோகம், அவ்வளவுதான் மேட்டர்.